ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிளாடிபடி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃப்ராக் கேம் அப்படிங்கிற ஒரு கேம் தான். ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு இந்த கேம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு ஃப்ரீ ஃபயரை விட இது வந்து ரொம்பவே சூப்பரான கேம் தான் நான் சொல்லுவேன். ஃப்ரீ ஃபயரே விளாண்டு விளாண்டு போர் அடிச்சிச்சு எனக்கு. ஃப்ரீ ஃபயர் வந்து இருக்கோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு நியூ கேம் வந்து பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன். இதெல்லாம் நான் இப்போ காமிக்கிறதுலாம் கேரக்டர்ஸ். என்கிட்ட வந்து கம்மி கேரக்டர்ஸ் தான் இருக்குது. நான் இப்போ தான் டவுன்லோட் பண்ணேன் அப்படிங்கிறனால தான் எனக்கு கொஞ்சம் கேரக்டர்ஸ் இருக்கு. நான் இனி போக போக வீடியோவில் வந்து இதுக்குள்ளே போயிடுவேன். இப்போ வாங்க நம்ம பேட்டில்குள்ளே போயிடலாம். பேட்டில் மீன்ஸ் மேட்ச் தான் வந்துச்சு. ஓகே, இதுதான் நான் வந்து இப்போ வந்து ஓடிட்டுருக்கேன். ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அது அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இல்லையா, அதுதான் நம்மளுக்கு வந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்தோடனே ஒருத்தர் வந்து நம்மளுக்கு பட்டால் பட்டாலும் போட ஆரம்பிச்சிருவான். அந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படியே எடுத்துருவான். அவன் எங்கே போனான்னு தெரியல, ஷூட் பண்ணிட்டாங்க போல். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஷூட் பண்ணியிருப்பாங்க, அதனால் நான் இப்போ சுற்றி முற்றி பார்த்துட்டு கீழே இருந்தேன்னா அவன் காணும் அப்படின்னு உடனே நான் கீழே இருந்தேன். ஏன்னா நம்ம செத்துடக்கூடாது இல்லையா, அதனால தான் ப்ளூ கலரில் இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம வந்து சேவ் பண்ணணும். சேவ் பண்ணால் நம்ம ஜெயிச்சிருவோம். அதுவே நம்ம அந்தல இருக்குது பார்த்திங்களா, ரெட் கலரில் கிங் மாதிரி போட்டு. ஸோ அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு நம்ம அதை கில் பண்ணணும். இப்போ எனிமீஸ்லாம் நம்ம வந்து கில் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கில் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்குவாடே அங்கே இருக்கனால என்னை சுற்றி மாதிரி முடிச்சிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் இதை இது பண்ண போயிருந்தேன். இப்போ கரெக்டாக வந்து முடிச்சிடுவாங்க. ஒரு பொண்ணு தான் வந்து முடிப்பா, அவள் வந்து தள்ளி விட்டுருவா போல. தள்ளி விட மாட்டேன் வந்து, நானே பின்னாடி போய் அவனை விழுந்துருவேன். இவ தான் வந்துட்டா பார்த்துட்டா பின்னாடி தண்ணிக்குள்ளே விழுந்துருவேன். தண்ணிக்குள்ளே விழுந்தால் நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஃப்ரீ ஃபயரில் வந்து தண்ணிக்குள்ளே வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து ஐஸ் பால் கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஐஸ் எல்லாம் இது இல்லைன்னு வரும். இப்போ நான் இந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி எடுத்தேன் இல்லையா, அதை கெட் நான் வந்து மெடிக்கிட்டேன். அதுக்குள்ளே வந்து சைடு கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளே போய்ட்டான். என்ன பண்ணுறோன்னு தெரியுமா, நாங்கள் எல்லாம் சேர்ந்து முடிச்சிட்டோம். இப்போ நான் கிட்டே போய் ஒன்று பண்ணுவேன் பார்த்தீங்களா, நான் கிட்டே போய் ஒன்று வந்து பண்ணுவேன். அது வந்து அதுக்கு வந்து நான் என்னோடய பிளட்டை வந்து கொஞ்சம் கொடுக்கறது தான். அது வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, இந்த கிங்கோட பவர் வந்து கொஞ்சம் ஏற்றும் அப்படின்னா. இப்போ நான் கேமரா மாதிரி மேலே வந்து போட்டுருக்கேன் இல்லையா மேலே, அது வந்து இப்போ நான் கொடுத்தனால ஜூம் நினச்சி இப்போ வந்து நான் அப்படியே வெளியே போயிடுவேன். கொஞ்சம் பிளட்டு ஏற்றிட்டுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வெளியே போயிருந்தேன்னா பொருத்தம் தான் போவேன். அங்கே போவேன் நீங்கள் பொறுத்துருந்து பாருங்கள். இது வந்து ரன்னிங் சிம்பிளோ அந்த மாதிரிலாம் இல்லை, எதுவுமே கிடையாது. பின்னாடி முன்னாடி ரெண்டு பக்கமும் சேர்ந்து போட்டுருக்காங்க. அதனால் நான் பைக்கில் அப்படியே கீழே போயிருந்தேன். இப்போ நான் ஐஸ் பால் மாதிரி ஐஸ் கட்டி ஒன்று போட்டேன் இல்லையா, அது வந்து இதில் இருக்குது. மறுபடியும் நான் வந்து மெடிக்கேட் எடுக்க போகிறேன். இதில் ரன்னிங் பவர்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இதில் டைமண்ட் பாயிண்ட் அந்த மாதிரிலாம் எடுக்கிறதுல. இப்போ வந்து என்னை எல்லாத்தையுமே சேர்ந்து முடிச்சிருவாங்க. நான் அதே மாதிரி அப்படியே சேர்த்து போயிடுவேன். இப்போ வந்து ஸ்குவாடே வரும். சைட்லேருந்து போடலான்னு பார்த்தா மொத்தமாக சேர்ந்து முடிச்சிருவாங்க. அவ்வளோதான், காய் டோட்டல் முடிஞ்சு. அடுத்த கேரக்டர் பிடிச்சுன்னா இவனை வந்து பக்கத்துலேயே இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்குவாடே இருக்குன்னு ஏன்னா தெரியாமல் போய் அடிக்கிறேன் பார்த்தீங்களா. எவ்வளோ பெரிய யூஸ் எல்லாம் வருதுன்னு பார்த்தாங்க. அதுக்குள்ளே சேர்ந்து முடிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே என்னடானா மேலேருந்து என்னமோ வந்துருச்சு. இது என்னன்னே எனக்கு தெரியல. நானும் சும்மா இந்த இடத்துல கிளிக் பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா வரல. அதுக்குள்ளே டைம் அப் வேறு ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு டைம் வந்து உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமே ஓவர் ஆகிடும். இப்போ வந்து நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் உள்ளே போக. அதுக்குள்ளே 10, 9, 8, 7, 6, 5, 4, 3 கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் கரெக்டாக போகும்போது கரெக்டாக கீழே இறங்குறேன். கேம் வந்து ஓவர் ஆகிடுச்சு. அவ்வளோதான் கேம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம தான் ஜெயிச்சிட்டோம். ஓகே, இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த விடையே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த விடையே பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, பாய், சே நெக்ஸ்ட் வீடியோ.